இவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள் தான், இதுவும் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல இவ்ளோ பாதுகாப்பு இருக்கே, இது எல்லாமே ராட்சசர்களை எதிர்க்கிறதுக்காக தான். ராட்சசர்களா? ஆமா, இப்பெல்லாம் அடிக்கடி நிலநடுக்கமும் மோசமான வானிலையும் உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த தீய நட்சத்திரம் நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்கு. எங்க அப்பா தான் இத பத்தி எனக்கு சொன்னாரு. என்னது, தீய நட்சத்திரமா? இங்க இங்க ரொம்ப இருட்டா இருக்கே. அப்பா, நான் வந்துட்டேன். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். போராடினதுக்கு அப்புறமும் அதிர்ஷ்டவசமா வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ப்ரொஃபசர் மங்கெட்சு தானே? ஆமா, நான் தான் ப்ரொஃபசர் மங்கெட்சு. அபாயகரமான சக்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நாங்க பார்த்தா அந்த கரு எரி நட்சத்திரம் அதுவா தான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ப்ரொஃபசர்? சொல்லுங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் நம்ம பூமியில சீக்கிரமே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? தீய சக்தி மேல உங்க யாருக்காவது நம்பிக்கை இருக்கா பசங்களா? பழைய காலத்துல அது இருந்துச்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மனுஷங்க உருவானது அதை மறைஞ்சிருச்சுன்னு சொல்வாங்க. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா நான் பழைய நூல்களை எல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணதுல ஒரு பயங்கரமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. முன்னாடி இதுங்க கிட்ட இருந்துதான் நமக்கு இந்த சக்தியே கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இந்த தீய நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி பல தடவை நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்திருக்கு. டைனோசர்களோட அழிவா இருக்கட்டும், இல்ல பூமி முழுக்க வெள்ளம் வந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நூறு தடவை நம்ம பூமிக்கு ஆபத்து வந்ததுக்கு காரணம் இந்த தீய நட்சத்திரம் பூமியை நோக்கி வந்ததுதான். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது எல்லாத்தையுமே தாண்டி நாம பொழைச்சிட்டோம்.